ஹாய் ஹலோ லானாஸ் திஸ் இஸ் இளச்சந்திரன் ஃப்ரம் லேர்ன் ஸ்மார்ட் வித் அவுட் ஹார்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெவலப்மெண்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே டெவலப்மெண்ட்னா என்னன்னு நம்ம தெரியும். நம்ம ஏற்கனவே டெவலப்மெண்ட் பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் அப்புறம் சிவிக்ஸில் கூட படிச்சிருப்போம், அதாவது டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் கூட படிச்சிருப்போம். நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சாப்டரில் வந்து நம்ம டெவலப்மெண்ட்னா என்னன்னு நம்ம படிப்போம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நேஷனலிசம் இன் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து வேரியஸான மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், எப்படி அந்த இடத்துல டெவலப்மெண்ட் தான் நடந்துச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்து நீங்க நம்ம டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்க்கு வந்தீங்கன்னா அங்க வந்து அரசாங்கம் எப்படி இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் அரசாங்கத்துல வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு படிச்சிருக்கோம். நம்ம அப்புறம் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம எக்கனாமிக்ஸ் கூட டெவலப்மெண்ட் என்னன்னு படிச்சிருக்கோம், அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், அதை பத்தி படிச்சிருக்கோம். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ல நம்ம டெவலப்மெண்ட் என்ன நம்ம படிச்சுட்டு தான் வரோம். இப்ப நம்ம எக்கனாமிக்ஸ்ல எக்கனாமிக்ஸ் மூலியமா டெவலப்மெண்ட் என்ன நம்ம பார்க்கலாம். அதாவது அக்கார்டிங் டு எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் என்னன்னா ஒரு நாட்டுல வந்து பொருளாதாரம் வளர்றதுதான் நம்ம டெவலப்மெண்ட் சொல்றோம். அதாவது எக்கனாமிக்கான மணி அதெல்லாம் வந்து க்ரோத் ஆனதுதான் நம்ம டெவலப்மெண்ட் சொல்றோம் எக்கனாமிக்ஸ் வழியா. இதே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம டெவலப்மெண்ட் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வரோம். இப்ப நம்ம எக்கனாமிக்கலா டெவலப்மெண்ட்ல என்ன நம்ம படிக்க போறோம். அடுத்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்டான கோல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. அதாவது இப்ப ஒரு ஃபார்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான கோல்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லா பயிர்களுமே வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா பயிர்களுமே வந்து டீசென்டான ரேட்ல போகணும், அதிகமான ரேட்ல போகணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு இரிகேஷன் சிஸ்டம் வேணும், அதுக்கடுத்து அவங்க மழை நிறைய வேணும், அதுதான் அவங்களோட ஆஸ்பிரேஷன். இதே இது நீங்க வந்து டாக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டரோட ஆஸ்பிரேஷன் என்னன்னா அவங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்புறம் அவங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு மெடிசின்ஸ் கொடுக்கணும், பேஷண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும், அதுதான் வந்து டாக்டரோட ஆஸ்பிரேஷன். இதே நீங்க டீச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீச்சரோட ஆஸ்பிரேஷன் என்னன்னா பசங்களுக்கு நல்லா வந்து சொல்லித்தரணும், அதுதான் வந்து டீச்சரோட ஆஸ்பிரேஷன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்டான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம சாப்டர்ல படிக்க போறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் பீப்புளோட ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். வாட் டெவலப்மெண்ட் ப்ராமிசஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் கோல்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு பீப்புளுக்குமே வந்து டிஃப்ரெண்டான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான கோல்ஸ் இருக்கு. இங்க அவங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்ப நம்ம அதை பத்தி பார்க்கலாம். லேண்டர்ஸ், ரூரல் லேபரர், அவங்களோட கோல் என்னன்னா அவங்களுக்கு வந்து மோர் டேஸ் ஆஃப் ஒர்க் இருக்கணும், பெட்டர் வேஜஸ் இருக்கணும், அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து அவங்களோட பசங்களை வந்து லோக்கல் ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், அதுக்கடுத்து டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கக்கூடாது, உங்களுமே வந்து லீடர்ஸ் ஆஃப் தி வில்லேஜா கூட ஆகலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்கணும். அதுக்கடுத்து ப்ராஸ்பரஸ் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப். உங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்னா என்னன்னா அதாவது உங்க வந்து அதிகமான இன்கம் கிடைக்கணும், அப்புறம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற கிராப்ஸ் எல்லாம் வந்து அதிகமான ரேட்ல போகணும், அடுத்து உங்களுக்கு சீப்பான லேபர்ஸ் கிடைக்கணும், அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும், அதுக்கடுத்து வந்து உங்களோட பசங்களை வந்து உங்க அப்ராட்ல கூட உங்க படிக்க வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஃபார்மர்ஸ் ஹூ டிபெண்ட் ஒன்லி ஆன் ரெயின் ஃபார் க்ரோயிங் க்ராப்ஸ். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டெவலப்மெண்ட்னா அதாவது உங்க ப்ரொடியூஸ் பண்ற ஒவ்வொரு கிராப்ஸுமே வந்து நல்ல மழை கிடைக்கணும், அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்டல் கோல்ஸ். அதுக்கடுத்து ரூரல் விமன் ஃப்ரம் அ லேண்ட் ஓனிங் ஃபேமிலி. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்னா என்னன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரைட்ஸ் கிடைக்கணும், ஃப்ரீடம் கிடைக்கணும், அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதுக்கடுத்து அர்பன் அன்எம்ப்ளாய்டு யூத், உங்களை பொறுத்தவரைக்கும் டெவலப்மெண்ட்னா என்னன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும், பெட்டர் சேலரிஸ் கிடைக்கணும், வேஜஸ் நிறைய கிடைக்கணும், அதுக்கடுத்து வந்து பெட்டர் ஒர்க்கிங் ஹார்ட்ஸ்ல இருக்கணும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கடுத்து பாய் ஃப்ரம் அ ரிச் அர்பன் ஃபேமிலி, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்குமே வந்து அதிகமான பணம் கிடைக்கணும், நல்ல சேலரி கிடைக்கணும், அதுக்கடுத்து உங்க நல்ல வேலை பார்க்கணும், அதுக்கடுத்து உங்களுமே வந்து அப்ராட்ல போய் படிக்கணும். அதுக்கடுத்து கேர்ள் ஃப்ரம் அ ரிச் அர்பன் ஃபேமிலி, உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்ஸ்லாம் என்னன்னா அந்த டெவலப்மெண்டல் கோல்ஸ்லாம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கணும், அதாவது உங்க பிரதர் மாதிரியே உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும், உங்களுமே வந்து நிறைய படிக்கணும்,
உங்களுமே வந்து அப்ராட்ல போய் படிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உங்களுமே வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களே டிசைட் பண்ணணும். அதுதான் a girl from a rich urban family அவங்களோட டெவலப்மெண்டல் கோல். நம்மளுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, an ஆதிவாசி from நர்மதா ஃபேமிலி, சாரி an ஆதிவாசி from நர்மதா வேலி. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஆதிவாசினா வந்து காட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த காட்டுல உள்ள எல்லா ரிசோர்சஸையுமே வந்து உங்க வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து அந்த ஆதிவாசியோட டெவலப்மெண்டல் கோல். இப்ப இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொரு பீப்புளுக்குமே வந்து டிஃப்ரெண்டான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான கோல்ஸ் இருக்கு. அடுத்து இங்க அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஒரு ரெண்டு பீப்புளுக்கும் டிஃப்ரெண்டான கோல்ஸ் இருக்கும், அதனால உங்களுக்கு நடுவில் நிறைய சண்டை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதே நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்புறம் என்விரான்மெண்டலிஸ்ட். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா யாருன்ட்டு, அவங்ககிட்ட வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வேணும்னு நினைப்பாங்க. அப்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டையும் ஃபாரஸ்ட் லேண்டையும் அவங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி தான் அந்த இடத்துல அவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வருவாங்க. இதே ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, நிறைய அனிமல்ஸை சேவ் பண்ணணும், நிறைய பிளான்ட்ஸை சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரும்போது நிறைய பொல்யூட் ஆகும், அதனால ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ் உருவாகும், இதனால வந்து அக்ரிகல்ச்சர் வந்து டோட்டலா வந்து தடையாயிரும். அதனால வந்து இந்த இடத்துல வந்து அக்ரிகல்ச்சரலிஸ்ட் ஆர் என்விரான்மெண்டலிஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோல் இருக்கு. இதே வந்து நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கோல் இருக்கு, அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் மோஸ்டா வந்து சண்டை நடக்கும். இதைதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, a girl expects as much freedom and opportunity as her brother and that he also shares his household work. அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மோஸ்டா வந்து ஒரு கேர்ள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்டா வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த டொமஸ்டிக் சோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறைய பிரதர்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா பிரதர்ஸ்க்கும் அந்த சான்ஸ் இருக்கு, அவங்களுமே வந்து அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை வந்து அவங்களுமே பார்த்துக்கணும், அவங்களுமே அவங்களோட சிஸ்டரோட ஷேர் பண்ணிக்கணும் அதை. ஆனா வந்து அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க, இதனால நிறைய சண்டை நடக்கும். சிமிலர்லி டு கெட் மோர் எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மே வாண்ட் மோர் டேம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு வந்து நிறைய டேம் கட்டணும், எதுக்குன்னா அது மூலயமா தான் அவங்க எலக்ட்ரிசிட்டி அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க நிறைய டேம் கட்டும் போது அப்ப அந்த இடத்துல இருப்பாங்கல்ல, இப்ப நிறைய டேம்ஸ் எல்லாம் வந்து காட்டு பகுதியில தான் கட்டுவாங்க. அப்போ அவங்க காடை போது அவங்க கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணும் போது அந்த இடத்துல உள்ள அந்த ஆதிவாசி பீப்புள் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதுக்குன்னா அவங்களோட இடத்துல வந்து அவங்க வந்து டேம் கட்டும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம், அவங்க ரொம்ப கோபமாவாங்க, இதனால வந்து சண்டை நடக்கலாம், இதெல்லாம் சொல்றாங்க. இது மூலயமா அவங்க என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்கன்னா, நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்ல, அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மூலயமா கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. அந்த கன்க்ளூஷன்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு பீப்புளுக்குமே வந்து டிஃப்ரெண்டான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்டான கோல்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து அது டெவலப்மெண்டா இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அது டிஸ்ட்ரக்டிவா இருக்கும். நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து நிறைய டேம்ஸ் கட்டுறாங்க அவங்க எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறதுக்காண்டி, அதே இடத்துல வந்து அந்த ஆதிவாசி இருக்கவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வாழ்றாங்க, அவங்க வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் தாண்டி போறாங்க, ஆனா வந்து ஆதிவாசிக்கு வந்து அது பிடிக்கல, அது வந்து டிஸ்ட்ரக்டிவா மாறிடுது. இதுதான் நம்ம இந்த டாபிக்ல பாத்துக்கோம். அடுத்து நம்ம இன்கம் அண்ட் அதர் கோல்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ அவங்க இந்த டாபிக்ல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து மெட்டீரியல் குட்ஸ், இன்னொன்னு வந்து நான் மெட்டீரியல் குட்ஸ். இதே நீங்க மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை வந்து சேலரிஸ் சொல்றாங்க, சேலரிஸ் இன்கம் இதை தான் வந்து அவங்க மெட்டீரியல் சொல்றாங்க. இதே இது நான் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கடுத்து செக்யூரிட்டி, அடுத்து வந்து ரெஸ்பெக்டு, அடுத்து ஈக்வாலிட்டி ட்ரீட்மெண்ட்டு, அடுத்து ஃப்ரீடம், இதெல்லாம் வந்து நான் மெட்டீரியல்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சேலரியா அது ரெஸ்பெக்டா, ரெஸ்பெக்ட், ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம், அவே ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு இடத்துல வந்து நிறைய சேலரி கிடைச்சாலும் அந்த இடத்துல ஈக்வாலிட்டி இல்லை, டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு, அப்புறம் ஜாப் செக்யூரிட்டி இல்லை, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வேலைக்கு போக மாட்டோம்.
இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னா, ஒரு இடத்துல வந்து கம்மியான சேலரி தான் இருக்கு, மொதலோட கம்பேர் பண்ணப்ப கம்மியான சேலரி தான் இருக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, அப்புறம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ஈக்வாலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னா நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்? நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கம்மியா சேலரி இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு ஈக்வாலிட்டி இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், அப்புறம் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர்ஸ் இருக்கணும், அதாவது மற்றவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணணும், இது இருந்தாலே நம்மளுக்கு போதும், அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நான் மெட்டீரியல் திங்ஸ் சொல்றோம், அதாவது ஒரு மெட்டீரியல் திங்ஸோட நம்மளுக்கு நான் மெட்டீரியல் திங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் திங்ஸ் வந்து இங்க சேலரி எடுத்துக்கலாம், இன்கம் எடுத்துக்கலாம், மணி எடுத்துக்கலாம், நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம சம்பாதிக்கலாம், ஆனா வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட், ஈக்வாலிட்டி, அப்புறம் வந்து செக்யூரிட்டி, அப்புறம் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதைதான் வந்து நான் மெட்டீரியல் திங்ஸ் சொல்றோம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து டிஃப்ரெண்டான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, கோல்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து மெட்டீரியல் திங்ஸ்னா என்ன, நான் மெட்டீரியல் திங்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். மெட்டீரியல் திங்ஸ்னா நம்மளுக்கு சேலரி, வேஜஸ், மணி, அதை சொல்லலாம். நான் மெட்டீரியல் திங்ஸ்னா நம்ம வந்து ஈக்வாலிட்டி, அப்புறம் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, செக்யூரிட்டி, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.